அதிக வயசு இருந்து வியாதியே இல்லாம இருக்கணும்னா இந்த விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும். சர்டுவின் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு ஜீன்ஸ், அவங்க ரெண்டு வேலைகள் பண்றாங்க. ஒரு வேலை என்னன்னா உங்களுக்கு டெலோமீர் ஆக்டிவிட்டி, இன்ஃபிளமேஷன் இல்லட்டா மைட்டோகாண்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்கு இந்த ஜீன் வந்து ஆன் ஆஃப்னு பண்ணி ரெகுலேட் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம், டிஎன்ஏ ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா டிஎன்ஏ ரிப்பேர் பண்றது. இப்ப என்ன ஆச்சு, உங்களுக்கு என்வாயர்மெண்ட்ல ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், உங்களுக்கு ஃபுட் பொல்யூஷன், இதனால அவங்க சர்டுவின் ஆன் ஆஃப் பண்ணி டயர்ட் ஆயிடுறாங்க. ஐயோ, இங்க படுத்துற இமிஷனால தாங்க முடியலையே. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா NAD, நிக்கோட்டினமைட் அடினோசின் டைநியூக்ளியோடைட். இத பத்தி நல்ல டீடைல்டா ஆண்டனி ராபின்ஸ் இந்த புக் லைஃப்ல போட்டிருக்க. இதுக்கு ப்ராப்பர் சப்ளிமெண்ட் கொண்டு வரதுக்கு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த சப்ளிமெண்ட் கொண்டு வந்தா NAD இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. உங்க பாடியில அதிகமா NAD இருந்ததுனா டிஎன்ஏ ரிப்பேர் ஆகும், ஏஜ் ரிலேட்டட் டிசீசஸ் வரவே வராது, லைக் பிபி, சுகர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம மெயின் நோக்கம் என்ன, குடும்பங்கள் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும்.